சோறு படைக்கும் நமது விவசாய சகோதரர்களுக்கு தோல் கொடுத்து உதவும் குல தெய்வமாய் நிற்கும் கால்நடை விவசாய தெய்வங்களின் நான்கு பாதங்களிலும் சிரம் பதித்து நன்றியையும் வணக்கத்தையும் கூறி இன்றைய நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம் இன்னைக்கு நமக்காகவே ஆன்மீக தகவல் ஜோதிட தகவல் ராசி பலன் இந்த நாள் எப்படி நம்ம என்ன பண்ணலாம் எதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கே வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் कोडिचूर्य समर्प्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदां वेल् वेल्मुरुहा वेटिवेल्मुखनुकरहरोगरा वनकं सर् தருமி புலவர் இருந்த திருவிளையாடல் காலத்திலேந்து இப்போ நவீன காலம் வரைக்கும் என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க கேள்வி கேட்கறது ரொம்பவே ஈஸி ஆனா பதில் சொல்றது இருக்க பாருங்க அப்பப்பா சொக்கா அப்படின்னு தான் சார் சொல்லணும் அதாவது இப்போ நான் மேக்ஸோ சயின்ஸோ எது சப்ஜெக்ட் ஓரியண்டடா கேள்வி கேட்கறதாக இருந்தாலும் அதை பத்தின ஒரு ஓவரால் நாலேஜ் இருந்தா போதும் அதுல இருந்து ஒரு கேள்வியை என்னால ஷூட் அப் பண்ண முடியும் ஆனா பதில் சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஏ டு செட் ஆதி முதல் அந்தம் வரை எல்லாமே முழுமையா தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா இப்போ உங்களுடைய டாபிக் குள்ள வரலாம் சார் ஜோதிடம் ஜோதிடத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறேன் ஒண்ணு ஆன்மீகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சேர்ந்த அந்த பழமை காலத்து அந்த பழமையான நிறம் மாறாத அழகான ஜோதிடம் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா லாங்கிடியூட் லாட்டிடியூட் வச்சு டைரக்ஷன்ஸ் வச்சு சொல்லக்கூடிய அந்த புதுமையான ஜோதிடம் சார் எந்த ஜோதிடம் திடமானது பழமையா புதுமையா யாரு உண்மையான ஜோதிடர் இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்க சார் நீங்க கேட்கறது ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை மாடர்ன் அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப சிறப்பாக அப்படின்னு கேட்குறீங்க பர்ஃபெக்ட் அதாவது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ஒரு 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 சயின்டிஸ்ட் வந்து சொல்லும்போது சொன்னாராம் என்னை நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு இந்த கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னோன்னே நான் கண்டுபிடிக்கலை கண்டு எடுத்தேன் அப்படின்னாரான் கண்டு எடுத்தேன்னா ஏற்கனவே இருக்குது நான் அதை எடுத்திருக்கேன் அவ்வளோ தான் ஸோ இயற்கை வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு நான் வந்து அதை கண்டு எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி தான் பேஸு அதாவது ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க அது இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த காலத்து முறைகள் யார் ஒருவர் சரியாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த பெர்சன்டேஜே போட வேண்டாம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிடலாம் பிகாஸ் அது வந்து யார் டந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் டந்து வந்தது இரவன் டேந்து வரும்போது நிச்சயமாக அது பெர்ஃபெக்டாக தான் இருக்கும் ஒன்று நம்மளுடைய சித்த விஷயங்கள் அதை தொடராங்க அப்படின்னு சொன்னால் அது காரண காரணம் இல்லாமல் இருக்காது ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்துட்டு இந்த சப்ஜெக்ட் எதுக்கு போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடிஞ்சது இன்றைக்கி மருத்துவத்திலேருந்து இன்றைக்கி வர்மா சாஸ்திரத்திலிருந்து எல்லா விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சித்தர்கள் தொட்டால் அற்புதமான விஷயங்கள் தான் அப்போ இந்த அஸ்ட்ராலஜி வானவியல் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் மாடர்ன் அஸ்ட்ராலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுவி சில விஷயங்கள் மாற்றம்னு சொல்லுவாங்க மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் எப்படி எடுத்துக்கணும் அது நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்லும்போது சொல்லலாம் அப்போ காலத்தில் செல்ஃபோன் கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது அதே சமயத்தில் ஐடி கிடையாது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்கம் டேக்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எந்த பிளானட்டை நீங்கள் போடுவீங்க எந்த பிளானட்டை புகுத்துவீங்கன்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் நம்ம எடுக்கிறோம் சிம்பிள் இப்போது பேங்க் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்தால் இல்லையா எனக்கு தெரியல நான் சொல்கிறது சித்தர் காலத்தினுடைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பேங்க்னு ஒன்று இருக்குது அப்போ எந்த பிளானட்டை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா சுக்ரன் தான் எடுக்க முடியும் ஏன்னா சுக்கரன் செல்வத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த செல்வம் சேரக்கூடிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் சுக்ரன் ப்ளஸ் குரு அப்போ அந்த இடத்த வந்து நம்ம எடுக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வர்த்தகத்துக்கு புதன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதாவது வருவாங்க வந்துட்டு போகக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டது அப்போது இதெல்லாம் மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் நம்ம எடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்னு சொல்லலாம் பட் ட்ரெடிஷ்னல்லாம் மாடர்ன் கிடையாது ட்ரெடிஷ்னல்னா எதுவுமே கிடையாது அப்போ அந்த ட்ரெடிஷ்னலுடைய பேஸ் தான் இன்றைக்கி மாடர்ன் அஸ்ட்ராலஜியோட ஒரு சாராம்சம் ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் பிரதானம் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கண் போன்றது மாடர்ன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கண்ணாடி போன்றதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஓகே யார் திடமான ஜோதிடர் நாங்கள் நிறைய பேரை போய் பார்க்குறோம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரியிறோம் சார் போய் பார்க்கும்போது அதற்கான சொல்யூஷன் இவர்கிட்ட கிடைக்குமா இவர்கிட்ட கிடைக்குமான்னு தேடி 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 எங்கள் வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்திலேயே நாங்கள் நின்று எட்டி பார்க்குறோம் பரிதாபமாக பார்க்குறோம் சார் யார் உண்மையான ஜோதிடர் ஓகே நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் கூட எடுத்திருப்பீங்க என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி மாறி இந்த பக்கம் டாக்டர் ஆங்கர் ஆகவும் அந்த பக்கம் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் உங்களால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா டாக்டர்னு சொல்லும்போது அவங்க அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கண்டிப்பாக அதை பற்றிய தியரி படிக்கணும் ப்ராக்டிக்கல்ல இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய டீச்சிங் முழுமையாக அதில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கணும் அஸ்ட்ராலஜியில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸை படிக்கிறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ஹோரா சாஸ்திரம் ஹோரேனா எல்லோரும் என்ன எனக்கும் தெரியுமே டெய்லி ஒரு மணி நேரம் அதுதானே அது எல்லாத்துக்கும் தெரியும் கேலண்டர் பின்னாடி திரு போட்டால் தெரியும் அது இல்லை முழுமையாக ஹோரா சாஸ்திரம்ங்கிறது என்ன அந்த ஹோராவுடைய கனெக்டிவிட்டி என்ன இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு வருஷம் எடுக்கலாம் அடுத்த பாயிண்ட்டு ஜாதக ஸ்கணிதம்னு சொல்லுவாள் ஸ்கணிதம்னா மேத்து அதாவது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அளவுக்கோளுக்கு உட்பட்டது ராமானுஜர் வந்து கணித மேதி ராமானுஜர் வந்து சொல்கிறாரு ஜாதகங்கிறது ஒரு பெரிய மேத்து அதில் என்ன நடக்குமோ தெரியும் என்ன ரேகை பிரகாரம் நான் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அவர் எப்படி அது சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கணிதம் இது ஒரு கணிதமாக அப்போ கணித சாஸ்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா பிரஷ்னம் பிரஷ்னம்னா இப்போ உதிக்கக்கூடிய கிரகம் எங்களுக்கு என்னங்கிற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்க வேண்டும் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் தசாசாஸ்திரம்னு சொல்லுவாங்க இந்த தசாபுத்தியுடைய சாஸ்திரத்தை பூர்ணமாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது தான் மற்ற இன்ட்யூஷன் நம்ம மனசில் தோன்றக்கூடிய ஒரு ஒரு உதிக்கின்ற ஒரு எண்ணங்களும் அதுக்கப்புறம் சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தையும் வைத்து சகுனம் நிமித்தம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும் இதிலெல்லாம் ஸ்காலர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜோதிடம் பார்க்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உரியதாக இருப்பீங்களே தவிர அஸ்ட்ராலஜர் கிடையாது ஆஸ்ட்ரா ரீடர் தான் அப்படி இருந்து அதெல்லாம் ஸ்கணிதமாயி அதுக்கப்புறம் சரஸ்வதி போய் நாக்கில் உட்காந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற வாக்கு அப்படி க்ளோஸ் பண்ணோடனே நீங்கள் சொல்கிற வாக்கு பலிதம் ஏற்பட்டால் தான் அது உண்மையான அஸ்ட்ராலஜி வெறுமனே அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்ட்ராலஜி கேட்குறது அது தவறான விஷயந்தான்

அமாவாசையை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு தெரியும் நரக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நரகாசுரன் வந்து அழிக்கக்கூடிய அந்த சதுர்த்தியை நார்த் இந்தியாவிலாம் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடியது அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸாக எப்போது முதலிருந்தே ஒரு பத்து நாட்கள் இருபது நாட்கள் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய அசுரரை வதம் பண்ண சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டாடுறது சரி பொங்கல் ஏன் மாறாமல் இருந்துகிட்டுருக்கு பொங்கலுடைய தேதிகள்லாம் ஏன் மாறாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மாதத்தின் முதல் நாட்களை கணக்கெடுக்கிறது உதாரணத்துக்கு சித்திரை மாதம் பிறப்பு தை மாதம் பிறப்பு மாத பிறப்பு வேறு இப்போ இந்த தை மாதம் பிறப்பை வைத்து அதாவது தை ஒன்றாம் தேதி தை மாதம் பிறப்பை வைத்து நம்ம கணக்கெடுக்கக்கூடிய சூரியனோட மூமெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அதாவது ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தெட்டு நிமிடத்துலேருந்து ஒரு டிகிரி வந்து மாறிட்டு வருவார் சார் ஒரு டிகிரின்னு போவேன் முப்பது நாளைக்கு முப்பது டிகிரி அதுதான் நம்மளுடைய நாட்களில் முப்பது நாட்கள் முப்பத்தி ஒரு நாட்கள்னு வருது இது தை மாதம் பிறப்பை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க தை மாத பிறப்பை வைத்து நம்ம அந்த தேதியை வைத்து நம்ம எடுக்கக்கூடியது தான் இந்த பொங்கல் மற்ற விஷயங்கள்லாம் அமாவாசையை வைத்து அமாவாசை சதுர்த்தசி அப்படிங்கிறதை வைத்து எடுக்கிறது தான் தீபாவளி அப்படிங்கிற பண்டிகை திதி வந்து மாறி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா திதியோடைய நேர காலம் மாறுது ஆனால் தேதியினுடைய நேர காலம் மாறுறது கிடையாது அதனால தான் இந்த டேட்டு வந்து மாறாமல் இருந்துகிட்டு இந்த டேட்டு மாறுறதுக்குண்டான பிரதானமான காலங்களாக இருந்துகிட்ருக்கு அழைப்பே நன்றி சார் உங்களுடைய ரொம்ப ஒரு பெண்மணி அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் கையில குழந்தை வச்சுருக்காங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியாம முழித்துக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க எவ்வளவோ செஞ்சுட்டோம்ப்பா இந்த விஎஸ்எம் விஎஸ்எம் ப்ரோக்ராமையும் செஞ்சிடலாம் அப்படின்னு உங்களை வந்து பார்க்கறாங்க ப்ரோக்ராமில் ஜாயின் பண்றாங்க நீங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அம்மா ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை ஒளிந்திருக்கும் உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்காம அதை நீங்க அப்படியே வெளியில கொண்டு வர பாருங்க அதுக்கு இந்த புரோகிராம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க சார் அந்த பெண்மணி ரொம்ப அழகான ரிவ்யூல எழுதியிருக்காங்க அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையின் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஆண்டர்ப்ராக இருக்காங்க சார் அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டெய்லரிங் இண்டஸ்ட்ரியில குடிக்கட்டி பறக்கக்கூடிய நம்பர் ஒன் பெண்மணி பெண்மணியாக அந்த அந்த பெண் வந்து மாற்றம் அடைந்திருக்காங்க இதுதான் உங்களுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராமுடைய தனித்துவம் அதாவது வெரி ஸ்ட்ராங் மென்டர் திரு மகேஷையர் அவர்கள் அப்படின்னு அவங்க ரிவ்யூவில் போட்டிருக்காங்க சார் இது பார்த்தீங்கன்னாக்கா முதல் படியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு எழுந்து வர்றது ஒரு பக்கம் அதாவது உங்களுடைய லைஃப் டைம்ல ஐம்பதாவது அறுபதாவது படியிலேருந்து துபக்கட்டீர்னு கீழே விழுந்த மனிதர்களை நீங்க பார்த்துருக்கீங்களா அவங்களை எழுப்பி நிற்க வச்சிருக்கீங்களா ஒரு தடவை துபாயில் வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வரார் அவர் வந்து அவரோட ஹாரஸ்கோப் கொடுக்குறாரு பார்த்துட்டிங்கன்னா அவர் கேட்குறாரு என்ன நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய ஹோல்டு பண்ண போகிறீங்க ஒரு கம்பெனியில் பெருசாக நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க அவர் சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நான் என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் வந்து வேலை இல்லை வேலை வந்து விட போகிறேன் அதாவது என் கம்பெனி வந்து இது பண்ண போகிறேன் கொட் பண்ண போகிறேன் வேறு வேலை கிடைக்குமான்னு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கம்பெனி ஓன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் பெஸாவும் ஊருக்கு போயலான்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் நான் வந்து இது நடக்கலைன்னா அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நடக்கும் அந்த தசா புத்தி அந்த மாதிரி காண்பிக்கிது நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி இல்லை அதெல்லாம் பகவான் மேலே பார்த்துப்பார் எனக்கு தேவை அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவர் சொன்னால் அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொன்னார் சரி ஓகே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆகுது கொஞ்சம் நாள் கழித்து அவர் வந்து என்னை திருப்பியும் துபாய்க்கு கூப்பிட்றார் இங்கேருந்து வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போகிறேன் எமிரேட்ஸில் போகிறேன் இறங்குறேன் இறங்கணுன்னு அவர் சொல்கிறார் என் லைஃப்பில் என் வீட்டிலலாம் ரொம்ப என்னை பெரிய வேலையிலேருந்து என்னை இப்படி பார்த்தாங்க இப்போது எனக்கே ஆச்சரியம் முடிக்குது எனக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் அந்த கம்பெனியில் நான் பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் பழக்கம் அந்த நபர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியை நடத்த போகிறேன் என் பேரெலாம் நடத்த முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை வச்சு நடத்தலான்ட்டு இருக்கேன் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு நபரையும் அவங்களுடைய டீமையும் போட்டு என்னை வந்து அந்த கம்பெனிக்கு ஹோல்ட் பண்ணி நடத்த சொன்னார் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கோடி இரநூறு கோடிக்கு நான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்ச் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணார் அந்த வாட்ச் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக நான் அந்த வேலையில் இது வரைக்கும் வாட்சே கட்டினதில்ல அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்ட ஒரு வாட்ச் அது வாட்ச் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணி அங்கே இருந்த அத்தனை நாட்களையும் அவர் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டார் அவர் வந்து சொன்னார் அவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்னார் சாதாரணமாக ஒருத்தர் வந்து கீழே விழுந்தோன்னா பெருசாக ஆபத்தாக இருக்கும் கிட்டத்தட்ட முப்பதாவது மாடியிலேருந்து கீழே விழுந்தா எவ்வளோ பெரிய அடிபடும் அப்படின்னு சொன்னார் அதே வந்து நம்ம இவர் சில ப்ரோக்ராமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடையார் ஆனந்தபவன் சார் அவர் சொல்லும்போது அதே வார்த்தையை சொன்னார் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வந்தது அந்த மாதிரி அவர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மாற்றம் கிடைச்ச ஒரு சம்பவமும் நடந்தது நீங்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது நிச்சயமா சார் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த நல்ல மாற்றத்தை இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வரா மாதிரி இன்னைக்கு இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு சொல்லுங்க சார் ராசி பலன் பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்க்குறோம் இன்னைக்கு பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருஷம் தை மாதம் இரண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி திரையோதசி திரையோதசினாலே பிரதோஷம் இன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷமும் சேர்ந்துருக்கு நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது ராவு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது யமகண்டம் மதியானம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் பார்த்துட்டினா விசாகம் அனுஷ நட்சத்திரத்துக்கு இருக்குது ஆக விசாக அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு விருச்சிக ராசியில் வரக்கூடியதாக இருக்குது சரி இன்றைய நாள் நாள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமான நாள் என்ன திருவள்ளுவர் தினம் அதே சமயத்தில் மாட்டுப்பொங்கல் நம்மளுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் பூரா பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கோமாத்தாவை வச்சும் நம்மளுடைய பசு மாடை வச்சும் அதே மாதிரி பசுக்களை வச்சும் மாடுகளை தான் நம்மளுடைய பிரதானம் இருந்துருக்கு விவசாயிகள் விவசாயிகள் தெய்வம் போல் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி அவர்களுக்கு உண்டான பிரதானமான விஷயம் இந்த தை மாதம் தை மாதத்தில் ஆரம்பமே அவர்களுக்கு உண்டான நாட்களாக வந்துன்ட்ருக்கு நம்மளுடைய ராகவேந்திர சுவாமி வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபூஜை கோ உடம்பு கோபூஜையை பற்றி ரொம்ப நிறையா விஷயங்கள் ஆதி ஆதிசங்கர பகவத் பார்த்தால் நிறைய கோபூஜையை பற்றி நிறையா சொல்கிற உண்டு இன்றைக்கும் நிறையா கோயில்களில் கார்த்தால ஃபஸ்ட்டு பூஜையே சுவாமிக்கு முன்னாடி கோபூஜையை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிற கோயில் ஏன் பார்த்தசாரதி கோயில்லையும் சரி பெருமாள் பார்க்கறதே கண் விழிக்கிறதே பார்த்தீங்கன்னா கோமாதா முன்னாடி தான் கண் விழிப்பார் இந்த மாதிரி பசுமாட்டுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க மருத்துவம் சம்மந்தமான மருந்து கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நட்சத்திரம் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரியே இதே தான் சார் நானும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறார் நவகிரகத்தில் இருக்க செவ்வாய்க்கு போய் ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எதார்த்தமாக சின்ன விஷயங்களில் கோபங்கள் வரும் அந்த கோபத்தை நீங்கள் அப்படியே சகிச்சுப்பீங்க சில நேரம் பார்த்துட்டேன்னா நம்ம இயல்பாக தோணும் இன்றைக்கி காரமாக எதாவது சாப்பிட்லாமா எதாவது விஷயங்களை இன்றைக்கி கோபத்துக்கும் காரத்துக்கும் ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் எல்லா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவேல் கொஞ்சம் நேரத்தில் சாந்தமாக போவேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே யதார்த்தமாக யோசிப்பீங்க குடும்பத்திற்காக யோசிப்பீங்க நமக்கு பணவரவு இதெல்லாம் அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு எதிர்காலம் சேமிப்பை பற்றி நிறையா சிந்திப்பீங்க இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுத்துரும் சில நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகும் என்னடா இப்படி இருந்துட்டுருக்கோமே அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க இனிமேல் நம்ம என்ன போகிறோம்னு நினைக்கிறேன் நிச்சயம் வெற்றியாகும் இந்த உண்டான அதிர்ஷ்ட என் ஆறு நிறம் வெண்மை உண்டான தினம் அரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களை விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காக தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன காரியங்களில் கோபப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது பெற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்டு நடக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரகசியம்னு சொல்லிட்டு எதையும் வச்சுக்காதீங்க அதாவது பெரியவங்களுக்கு தெரியாமல் எதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுகிறது குழந்தைகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு கடகராசி அன்பர்களே ஒரு சில விரயங்கள் இருக்கும் தாண்டி வந்துடுவீங்க ஜெயிக்கலாம் பார்ப்போம் இறைவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாரத்தை போடுவீங்க தொழில்கள் ரீதியாக சில விரயங்கள் ஆகும்பொழுது நீ இப்படி பண்ண நான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்லன்னு மற்றவா சொல்லுவா அது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுவேல் ஜெயிப்புங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அது நிச்சயம் வெற்றியாகவும் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஆறு என வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு யதார்த்தமான சில விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க இது நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காதன்னு யோசித்து சில செயல்பாடுகளை பண்ணுவீங்க திட்டம் போட்டு சில காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும் சிம்மராசி என்பர்கள் ஆரோக்கியம் கவனம் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுதே நம்ம சம்பாதிச்சோம் காற்றுள்ள போதே தொட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசைகளும் திருமணம் எதிர்பார்த்தவாருக்கு நல்ல காரியங்கள் நிறைவேறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே யதார்த்தமாக பேசுவீங்க அந்த யதார்த்தமாக பேச மற்றவர்களுக்கு போடும் என்னது நான் சாதாரணமாக தானே பேசுகிறேன் இதுக்கு இன்னொரு அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுட்டா இப்படி தான் பேசுவா அதனால் பேசும்போது கவனம் தேவை இதை பேசலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்படணும் தெய்வநாமத்தை சொல்கிறது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னா நாள் நட்சத்திரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நம்ம எதை தொட்டாலும் அது கொஞ்சம் வீக்காகவே இருக்கும் நாள் நட்சத்திரம் நல்லா இருந்ததுன்னு நீங்கள் நம்ம ஒன்றுமே பண்ணலைனா அந்த காரியம் வெற்றி ஆகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் மற்றவா பேசுகிறத கேளுங்கோ அதுக்கு கமெண்ட் நீ நீயே இப்படி பார்த்தா நீ இப்படி யோசிச்ச நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் மற்றவங்க அப்படி சொல்லுவா அப்போ முடிஞ்ச வரைக்கும் உள்ளே இம்ப்ளிமெண்ட்டு இறைவன் நாமத்தை போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத என் இரண்டு நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இருக்குவா அதேமாதிரி பண சம்மந்தமான வர்த்தகத்தில் இருக்கிறவா அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த வருஷம் இப்படி இருக்குது இனி வரக்கூடிய வருஷம் எனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துன்ற பேர் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணம் புத்திரபாகியம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் பிறக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு வயசான வாழக்கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்துலையும் அக்கறை என்பது தேவை சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விரைைய மாகிண்டே இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா சேமிப்பாயின்ட்டே இருக்கும் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஓ இருக்க நேரம் சரியில்லை இருக்க நேரம் நல்லா இருக்குது இப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு கும்பராசி அன்பர்களே நல்ல காலம் பறக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பாசிட்டிவான திங்கிங் அந்த திங்கிங்லேயே உங்கள் லைஃப் பாதி விஷயத்தை நகர்த்திட்ருப்பீங்க நல்லது பேசுகிறது நல்லது கேட்கணும் நெகட்டிவாக பேசினா அதை காதலே வாங்க மாட்டேன் அந்த மாதிரி சில யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேல் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறதுக்கு உண்டான ஆசைகள் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்பது தினம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே சில நேரம் கோவம் சில நேரம் சந்தோஷம் எதுக்கு கோவப்படுறோம் எதுக்கு சந்தோஷப்படுறது நமக்கே சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும் ஏதாவது படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் புதுசாக கற்றுக்கணும் ஸ்கில் நிறையா கற்றுக்கணும் ஒவ்வொருத்தரும் யாராவது ஒன்று தக்குன்னு சுற்றி பேசும் பொழுது அதை பற்றிய மன வருத்தங்கள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பாப்போம் எதுவும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நேரத்தை பக்குவமாக பயன்படுத்திட்டீங்கன்னா வெற்றி உண்டு இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு சார் நீங்கள் அஸ்ட்ராலஜி பேஸ்டு கொஸ்டின் கேன்சர் பண்ணும்போதும் சரி ராசி பலனை கடகடகடன் சொல்லும் போதும் சரி சார் எங்களுக்கும் இதெல்லாம் கற்றுக்க முடியுமா இந்த மாதிரி எஃபிஷியண்டாக பேச முடியுமா அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது சார் முடியுமா நிச்சயமாக இந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜியில் நிறையா பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ டேஸ் அஸ்ட்ராஜி ப்ரோக்ராம் நம்ம தான் கொண்டு வந்தோம் ஸோ டூ டேஸ் அஸ்ட்ராஜி ப்ரோக்ராம் பேசிக் தெரிஞ்சிக்கலாம் அடுத்தடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அஸ்ட்ராஜியை தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நிறையா பெண்கள் ஆண்கள் பூராம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டாங்க அதோட இது ஒரு பெரிய மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதோட தன் லைஃப்பில் இதை பார்த்து அதை அனுபவித்து சார் பர்ஃபெக்டாக நடக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டெய்லி டெய்லி ப்ராக்டிக்கல் கிளாஸஸாகவே நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் சார் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் இதை கிராப் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு கோணத்தில் வந்து மாறி போயிருக்கு அப்படின்னே சொல்லணும் உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி அவங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு நீங்க நடத்துகிற இந்த கிளாஸ் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் சார் இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமா ரொம்ப ரொம்ப விசேஷமா இன்னைக்கு ஒன்று சொல்லப் போகிறேன் மன திருப்தியோட அந்த ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டுடாத ஒரு ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் வந்து செல்வங்கள் கூடி வர ஒரு ஆனந்தமாக இருக்க நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் குறிப்பாக பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க டெய்லி வந்து சுவாமிக்கு பூ போட்டு கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணி நல்லா வேண்டிண்டு வணங்கிண்டு வீட்டில் செல்வம் செய்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்களும் திருப்தியாக இருப்பால் வீட்டில் இருக்கிறவங்களும் திருப்தியாக இருப்பாள் மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமை நாள் உங்கள் யாருக்குமே சந்திராஷ்டமாக நிற்கி இருக்கக்கூடாது அந்த அன்னைக்கு என்ன பண்ணுறதுனா ஒரு கூடம் தண்ணீர் லேசாக கொஞ்சம் உப்பு அதே சமயத்தில் ஒரு குத்து வழக்கு உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்ததுன்னா குத்து வழக்கு ஒரு தட்டை நிறைய காசு காசுன்னு என்ன சார் நோட்டுக்கட்டாக இல்லை சில்லற காசு இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு வெத்தலைப்பாக்கு பழவர்க்கங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு வாசப்படியை அழகாக கழுவி சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்க பண்ணிவிட்டு ரெண்டு புஷ்பத்தை மகாலட்சுமி நோக்கி புஷ்பத்தை போட்டுட்டு காற்றால ஆறு ஊட்டு ஏழுற வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வலது கால் எடுத்து உள்ளே வச்சுப்போங்க இது மாதம் மாதம் செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே கிடைக்கும் எப்போது பண்ண மாதிரி இருக்க கிரக பிரவேசத்த பண்ணியிருப்பேன் அதே விஷயத்தை ஒரு 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 சந்தோஷமான விஷயத்த நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் இது எல்லாருக்கும் பங்கு பெறணும் அப்படின்னா அந்த அன்றைக்கி அந்த 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 நிகழ்வுகளை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக எல்லாத்துக்கும் சேரும் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் கூடி வரும் குழந்தைகளுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பேன் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதிகமாக சீக்கிர சீக்கிரம் வீடு வாங்கிறதுக்குன்னா யோகங்கள் வரும் வீட்டில் செல்வங்கள் சேரும் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் தான் கல்யாணத்துடன் ஆரம்பத்தில் என்ன அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன் மகாலட்சுமி அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போல்லாம் சொல்கிறது அப்படி சொல்லவும் மாட்டா நிச்சயமாக அந்த குடும்பம் ஒற்றுமைக்கும் வீட்டில் செல்வங்கள் தங்குறதுக்கும் ரொம்ப விசேஷகரமாக இருக்குங்கிறதுல இந்த பூஜை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இது வரலட்சுமி வழிபாடு ஒரு அற்புதமான ஒரு இதுதான் நிச்சயமா சார் உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் சார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் டிவியில் கொஞ்ச நேரம் கேட்டு நிறுத்தாம உங்க கூடவே இருந்து கேட்டா எப்படி இருக்கும் கூடவே சும்மா நிக்காம பயணம் செஞ்சு கேட்டா எப்படி இருக்கும் அந்த பயணம் ஸ்பிரிச்சுவலா இருந்தால் எப்படி இருக்கும் சார் இதுக்கான தீர்வு தான் ஸ்பிரிச்சுவல் யாத்திரா நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார் உங்க ஸ்பிரிச்சுவல் யாத்திரை பத்தி சொல்லுங்க காசி யாத்திரை இந்த காசி யாத்திரை வந்து நம்ம வந்து சீக்கிரம் போட போறோம் அதில் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் திருச்செந்தூர் அந்த மாதத்துக்கு ஒரு நாள் இப்போ ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து நம்ம பண்ணுறோம் அதுலேயும் ஜாயின் பண்ண நினைக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க பௌர்ணமி யாகம் தாமரமணி மாலை நல்லா ரொம்ப பிரமாதமான யாகம் பண்ணுறோம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி நிறையா பேர் அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாலான்னு சொல்லக்கூடியவர் திருப்பூர் மாதிரி ஈரோட்டில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா சதீஷ்னு சொல்லக்கூடியவர் இன்னும் நிறையா பேர் சொல்லணும் நேரம் பத்தாதம் காட்டி சொல்ல முடியல